பண்ணி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் ஒன். நம்ம போன வாரம் போன கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லீவ் டோர் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது டபுள் லீவ் டோர் பார்க்கணும். அதாவது சிங்கிள் லீவ் டோர் அப்படின்னா ஒரே டோர் இருக்கும், அதாவது வாசல்கள் ஒரு டோர் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டபுள் டோர் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ரெண்டு பக்கம் ரெண்டு டோர் இருக்கும், அதை ஜாயின் பண்ணி நம்ம லாக் பண்ணுவோம், அதுதான் டபுள் லீவ் டோர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டபுள் லீவ் டோர் எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி என்ன சைஸ் டோர் சைஸ் அதாவது ஃபுல்லி டோர் சைஸ் பண்ணிட்டு 1200 இதில் நீளம் 2500 அகலம் 1200 அதாவது பார்த்தீங்கன்னா டாப் ரைன் லாப் ரைன் பாட்டம் ரைன் ஸ்டைல் அப்படின்னா போன வாரம் ஓப்பனும் டெக்கரேஷன் கொடுத்துருவோம். இந்த டாப் ரைனில் மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ், பாட்டம் ரைன்னா கீழே இருக்கிற டோரில் கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ், லாக் ரைனால் லாக் போடக்கூடிய ஒரு சின்ன ஸ்பேஸும் பார்த்தோம். ஒவ்வொரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் லீவ் டோரை நம்ம இன்னைக்கு எப்படி வரைகிறோம் அப்படின்றத நம்ம சிரிச்சு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா 2500 ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 1200 டைமென்ஷன் எழுதக்கூடாது. உங்களுக்கு வீடியோ வீடியோ நான் டைமென்ஷன் எழுதுகிறேன். 1200 2500 பாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஸ்டைல் போஸ்ட். நம்ம ஃபஸ்ட் அடுத்து ஸ்டைல் போஸ்ட் டைமென்ஷன் பார்க்கணும். ஸ்டைல் போஸ்ட்டாக ஒன்றும் கிடையாது, நம்ம நார்மலாக பாசக்கால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஸ்டைல் போஸ்ட்ன்றாங்க. போஸ்ட் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது தான் போஸ்ட். அதனுடைய டைமென்ஷன் பார்த்தோம்னா 80x100 கொடுத்துருக்காங்க. அதில் 80 அப்படின்றது வாசப்பகுதியை நாம் பார்க்கக்கூடிய பகுதி, நாம் பார்க்கக்கூடிய பகுதி இல்லைங்களா, இந்த க்ரீன் டஸ்டாக இருக்குதா க்ரீன் கலராக இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இதுதான் ஸ்ட்ரெயிட் போஸ்ட் இருக்கிறத இமேஜ் பண்ணிக்காங்க. இது வந்து 80 கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர் இருந்து இந்த 80 எடுத்துக்காங்க. ஸோ இந்த பக்கமும் இந்த 80 எடுத்துக்காங்க. இது 80 இதுவும் 80 என்ன பண்ணோம் ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கணும். லைன் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க ரெண்டாவது டைமென்ஷன் ஹெட். ஹெட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. போஸ்ட் அப்படின்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிகலாக நின்னா அது வந்து போஸ்ட்டு. ஹெட் அப்படின்றது வாசலுடைய மேல் பகுதி, ஹெட் மேலே இருக்கக்கூடிய பகுதி தான் ஹெட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கலாம், அது ஹரிசாண்டலாக டைமென்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாசல் இப்படி இருக்குது. நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 80 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 100 அதே மேலே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 80 ரைட் சைடில் 80 இருக்கணும், இந்த கார் வந்து லெஃப்ட் சைடில் 80 இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய 100 பார்த்தீங்கன்னா மேலே டாப்ல இருந்து பாட்டம் நோக்கி இங்கிருந்து ஒரு 100 மெஷர் பண்ணிக்கலாம். லைன் பார்க்க முடியும் இந்த டைமென்ஷன் 100 ஓகேங்களா. இப்போ நமக்கு தேவையில்லாத பகுதியெல்லாம் தெரிஞ்சலாம், இந்த பகுதி நமக்கு தேவையில்லை. பாக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிட்டு தான் நம்ம டோர் இருக்குது. எடுத்துமே நம்ம டைலாக் எதுவுமே வரைய முடியாது. இப்போ ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ பாருங்க நல்லா ஒர்க் பண்ணல. இந்த இடத்துல இருக்குமே 20 mm 20 mm ஜாயின் பண்ணியாச்சு. நமக்கு இந்த லைனும் தேவையில்லை, இதுவும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்க ஒரு வாசகர டைம் நமக்கு கிடைச்சிருச்சு, ஒரு வாசகர கிடைச்சிருச்சுங்களா. அடுத்து வாசகர நம்ம அப்படியே வச்சா நிற்காது, சுவரில் வாசகர் அப்படியே வச்சா நிற்காது இல்லைங்களா. அதனால் மேலே டாப்பில் ஹெட் இருக்குங்களா, ஹெட் இருந்துருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 100. இந்த பக்கம்
ஒரு பாஸ்கெட் டைப் வச்சு அடுத்து நம்ம டோர்னி போடுவோம். இந்த டோர்னி நாங்கள் நம்ம அஷ்யூ பண்ணிக்கிறோம் ப்ளஸ் அது ஒரு சுமருக்குள்ள இருக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80 போட்டா இங்கிருந்து மறுபடியும் ஒரு 100 இந்த பக்கம் இருந்து, அதாவது ரைட் சைட் இருந்து லெஃப்ட் நோக்கி மறுபடியும் ஒரு 100 எடுத்து மேலே ரைட் கவுண்டர் பார்த்து இப்போ நாங்கள் டோர் வரைக்கிறோம். ஸோ இங்கிருந்து 100 100 150 120 இந்த பக்கம் 100+80 இந்த பக்கம் 100+80 சரிபாதியா இந்த பகுதி பார்த்தீங்கன்னா 1100 150
பெட்ரூம் பத்தி பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடை பத்தி நம்ம இனிமேஷன் பார்ப்போம். தேங்க்யூ.